அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடிடுவோமே. அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடிடுவோமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடிடுவோமே. அல்லேலூயா பாடிடுவோமே. அல்லேலூயா பாடிடுவோமே. இயேசுவே புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். எம்மோடு இந்த ஊடகத்தின் வழியாக பயணிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நலமான நல்ல அருள் நிறைந்த வாழ்வு அருளப்படட்டும் என்று சொல்லி ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி காண்கின்றேன். எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லி கரம் குவித்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாஸ்கா காலத்திலே இறுதி வாரங்களுக்கு பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். 6வது வாரத்திலே நாம் வந்திருக்கின்றோம். இந்த நல்ல அற்புதமான காலச்சூழலிலே ஆண்டவர் நமக்கு தந்த இந்த வாய்ப்பு என்பது அளப்பரியான ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பு. அகமகிழ்ந்து அக்கழித்து அல்லேலூயா சொல்லுவோமே என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அகமகிழ்ந்து அக்கழிப்பது என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு அடிப்படையான பண்பாக அமைய வேண்டும் என்பதுதான் இறைவனது மேலான விருப்பம். எனவே அவர் இன்றைக்கு நமக்கு கூறுகின்ற யோவானினுடைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அழகான அற்புதமான ஆழமான ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், சிறிது காலம் என்று அவர் கூறுகின்றார். சிறிது காலம் அவர் கூறுகின்ற அந்த நாட்கள் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் புலம்புவீர்கள், உலகமோ மகிழ்ச்சி காணும், ஆனால் அது நீடிக்காது, அது நிலையானது அல்ல. காலம் மாறும், நிச்சயமாக மாறும். அழுகையினுடைய முக்காட்டை மாற்றி மகிழ்ச்சியினுடைய தைலத்தினால் உங்களை அபிஷேகம் செய்வேன் என்று கூறியவர் நம் ஆண்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே சிறிது காலம் துயர் உறுவது என்பது அவசியமானதாக இருக்கின்றது, அதை தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. எப்படி பொன்னை உலையிலே இட்டு சுடு ஏற்றி அதை மிக அழகாக அற்புதமாக செய்ய முற்படுகின்றார்களோ, அதுபோல சிறிது காலம் என்பது எல்லா மனிதர்களுக்குமே உரித்தான ஒன்று. எல்லாருமே அதை கடந்து வர வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அந்த சிறிது காலம் மாறும் என்பதிலே, அது நிலையானது அல்ல என்பதிலே நாம் நம்பிக்கை கொள்ளவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு தருகின்றார். எனவே அந்த சிறிது காலம் மாறும் என்பதிலே ஆழமான நம்பிக்கை கொண்டு அடுத்து வருகின்ற அந்த மகிழ்வு நிறைந்த காலத்தை காண்பதற்காக ஏன் நான் இந்த சிறிது காலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அதுதான் உண்மை. இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோமே, உலகமோ இன்றைக்கு முடங்கி போய் கிடக்கின்றது. என்ன, யார், எதற்கு, ஏன், எதற்காக இப்படியெல்லாம் என்பது போன்ற பல கேள்விகள் கேட்கப்படுகின்றது. ஆனால் இந்த காலங்களிலே நாம் முடங்கி கிடந்தோம் என்று சொன்னால், அரசினுடைய அழைப்புக்கேற்ப அடங்கி கிடந்தோம் என்று சொன்னால், அடுத்து ஒரு காலம் வருகிறது. அந்த காலம் அற்புதமான காலமாக இருக்கும், நலம் தருகின்ற நம்பிக்கை நிறைந்த ஒரு காலமாக இருக்கும் என்பதுதான் உண்மையும் கூட. எனவே வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு யார் தங்களை காத்துக்கொள்ள, தங்களால் பிறருக்கு எதுவும் அறிவித்து விடக்கூடாது, பிறரால் தங்களுக்கு எதுவும் அறிவித்து விடக்கூடாது என்கின்ற விழிப்புணர்வோடு தங்களை, தங்களுடைய அங்கத்தினர்களை காத்துக்கொள்ள முற்படுகின்றார்களோ,
அவர்களுக்கு அடுத்த சிறிது காலத்திற்கு பின்னர் ஒரு காலம் வருகிறது. அது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல காலமாக இருக்கும் என்பதுதான் உண்மையும் கூட. எனவே இந்த சிறிது காலம் அழுது புலம்பி அரட்டி நாம் வாழுகின்ற இந்த காலம் நிலையானது அல்ல, இது மாறும் என்கின்ற ஒரு நம்பிக்கையைத்தான் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்வதற்காக இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது. ஆண்டவருடைய அந்த அற்புதமான பணி வாழ்விலே நாம் பார்க்கின்றோம், 30 ஆண்டு காலம் பெற்றோரோடு உடனிருந்து ஞானத்திலே அறிவிலே வளர்ந்து மிகச் சிறந்தவராய் வந்தவர் 3 ஆண்டு காலம் தன்னுடைய பணி வாழ்விலே போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் துரோகங்களையும் சிலுவை சாவையும் எல்லாவற்றையுமே அவர் சந்திக்க நேர்ந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த சிறிது காலத்தை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். ஆனால் வேதனை மிகுந்திருந்தது, துயரமோ அவரை வருத்தத்திலே ஆழ்த்தி இருந்தது. இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும் ஆண்டவரே, தந்தையே இருந்தாலும் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் என்னில் நிறைவு பெறட்டும் என்று சொல்லி அந்த சிறிது காலத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். துணிவோடு சந்தித்தார். கடவுள் தந்தையாம் கடவுள் என்னோடு இருக்கின்றார், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்கின்ற அந்த வினாவோடு அந்த சிறிது காலத்தை சந்தித்தார். என்ன நிகழ்ந்தது? அந்த சிறிது காலத்திற்கு பின்னர் 3ஆம் நாள் தந்தையாம் கடவுள் சொன்னபடியே அவரை உயிர்ப்பித்து தனது வலது பக்கம் அமருகின்ற பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தார் என்பதனை நாம் அறிய பார்க்கின்றோமே. அவருடைய வாழ்வு மிகப்பெரிய அற்புதமான சான்றுதானே. எத்தனை எத்தனையோ புனிதர்கள் தங்களது வாழ்விலே அந்த சிறிது காலத்தை, துயரமிக்க அந்த சிறிது காலத்தை, போராட்டமிக்க அந்த சிறிது காலத்தை அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். நாம் நம்முடைய சம காலத்திலே ஜான் பால் தி செகண்ட் என்று சொல்லுகின்றோமே, 2ஆம் அருள் சின்னப்பர் என்று சொல்லி அவர் பதவி பொறுப்பை ஏற்ற பின்னர் மிக நெருக்கத்திலேயே ஒரு மனிதன் அவரை சுட்டான். குண்டுகள் பாய்ந்தது. அவர் அதிலிருந்து அடுத்து இருந்த ஏறக்குறைய 23 ஆண்டுகளுக்கு மேலாக நோய்வாய்ப்பட்டு பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி உடல் நலம் மிகவே குன்றி போன நிலையிலும் தன்னுடைய கடமையை தன்னுடைய பொறுப்பை கைவிட்டு விடாமல் மிக நேர்த்தியாக மிக அழகாக உண்மைக்கு சான்று பகர்ந்து செய்த அந்த நல்ல புனிதர் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார் என்பதுதானே உண்மை. புனித நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார் என்பதுதானே சமகாலத்திலே நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மையாக அமைந்திருக்கின்றது. எனவே அந்த சிறிது காலம் எல்லாருக்கும் அருளப்படுகின்றது, எல்லாரும் சந்திக்க வேண்டிய சிறிது காலம் உண்டு என்பதுதான் உண்மை. மனமுவந்து அதனை நாம் ஏற்றுக்கொள்ள விழைவோமையானால் அடுத்திருக்கின்ற மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல அற்புதமான காலத்தை அவர் வாக்களிக்க காத்திருக்கின்றார். இதைத்தான் யோவானினுடைய நற்செய்தி 16வது பிரிவினிலே 21வது வாக்கினிலே மிக அழகாக ஆண்டவர் கூறுகின்றார். பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது தாயானவள் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதனால் வருந்தி அழுது புலம்பி கண்ணீர் வடிக்கின்றாள், துடிதுடித்து போகின்றாள். பிரசவ வலி என்பது அவ்வளவு கொடுமையானது என்பதனை மிக அறிந்தவர்கள் உண்மையை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே அவ்வளவு வருத்தத்திலும் அவ்வளவு வேதனையிலும் அவ்வளவு கண்ணீரிலும் அவ்வளவு கஷ்டத்திலும் குழந்தையினுடைய அந்த கீச்சு ஒலியை கேட்ட உடனேயே தன்னுடைய வேதனையெல்லாம் மறந்துவிட்டு மகிழ்ச்சி பொங்க அந்த குழந்தையை ஆற தழுவிய அள்ளி தூக்கி எடுத்து முத்தமிட்டு கொஞ்சி மகிழ்கின்றாளே தாய். அதுபோலதான் அந்த சிறிது காலம் இருக்கும் என்பதனை ஆண்டவர் மிகவே அற்புதமாக சொல்லுகின்றார். எனவே அழுது புலம்பி கண்ணீர் வடித்து வேதனையோடு துன்பத்தோடு துயரத்தோடு போராடுகின்ற அந்த சிறிது காலத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுவோம். யோபினுடைய வாழ்க்கை நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு சாட்சி. அந்த யோபு தன்னுடைய வாழ்விலே அந்த காலத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டதனால் எதை எதை இழந்தாரோ அதையெல்லாம் பல மடங்கு பெற்றுக்கொள்ள தந்தையாம் கடவுள் சித்தமாயிருந்தார் என்பதனை நாம் அறிகின்றோம். நாமும் நம்முடைய வாழ்விலே அர்ப்பணிப்போம், அந்த சிறிது காலத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுவோம். மகிழ்ச்சி பொங்க
ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதமான காலம் நிச்சயமாய் உண்டு என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. ஆக மகிழ்ந்து அர்ப்பணிப்போமா? அல்லேலூயா சொல்லுவோம். நன்றி, வணக்கம். அர்ப்பணிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடிடுவோமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அர்ப்பணிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடிடுவோமே. அல்லேலூயா பாடிடுவோமே. அல்லேலூயா பாடிடுவோமே. இயேசுவே புகழ்.